இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது அற்புதமான சில விஷயங்க. அதாவது வித்யாவாசம் அவித்யாவாசம்னு ரெண்டு ஒன்றை நம்ம பார்க்க போகிறோம். வித்யாவாசம் அவித்யாவாசம்னா என்ன? வேதாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? வித்யாவாசம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப சைத்தன்யமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு தர்மார்த்த காம மோக்ஷ இல்லையா, இந்த தர்மார்த்த காம மோக்ஷ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது கடைசியில் பார்த்துட்டா மோக்ஷம். இந்த மோக்ஷம் அப்படிங்கிறது வேதாந்தத்தில் சொல்லப்பட்டது நித்தியமானது அப்படின்னு சொல்லப்பட்டது. இதுக்கு முன்னாடி மூணு இருக்கக்கூடியது அநித்தியமானது. நம்ம வாழ்க்கையில் நான் வந்து மெக்கானிக்கலாக இருக்கணும், அப்போ மெக்கானிக்கல் படிக்கணும். எலக்ட்ரிக்கல், அந்த எலக்ட்ரீஷியன் ஆகணும், அப்போ எலக்ட்ரிக்கலுக்கு உண்டான விஷயத்தை படிக்கணும். அதே போன்று எவர் ஒருவர் இறைவனை நான் அடையணும், இறைவன் கிட்ட நான் பூர்ணத்துவத்தை இந்த உலகத்தில் வந்து நான் பெறணும் அப்படின்னு நினைக்கிறோமோ, முதல்ல நினச்ச உடனேயே அதற்குண்டான விஷயத்தை நாம் தேடித்துக்கொள்ள வேண்டும். இதற்கு என்னென்ன ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, வேதாந்தம் சொல்லக்கூடியது குரு. அந்த குருவுக்கு நீங்கள் ஒரு நல்ல சிஷியராக இருக்கணும். இந்த சிஷியராக இருக்கிறதுக்கு முன்னாடி சங்கல்பம் எடுத்துக்கணும், நான் என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் எனக்கு உலகத்துக்கு தேவைதான், ஆனால் இது நிரந்தரம் இல்லை. நிரந்தரமானது எது அப்படின்னா, பகவானுடைய ஸ்மரணம் மட்டும்தான் நிரந்தரமானது. இப்போ பாருங்கள், எதற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கீங்க? நிரந்தரமில்லாத விஷயத்திற்காக நீங்கள் வருத்தப்பட்டுருக்கீங்க. நிரந்தரமில்லாத ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அழுதுன்ருக்கோம் இல்லையா? இதுதான் இந்த அழுதுன்னு இருக்கக்கூடிய, இந்த வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்துக்கு அவித்யாவாசம்னு சொல்லுவான். வித்யாவாசம்னு சொல்கிறது என்னென்னா, இந்த மோக்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இறைவனுடைய அனுகிரகம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நோக்கி படி எடுத்து வைக்கிறது. ஒவ்வொரு படியாக அதில் வைராக்கியம் இருக்கலாம், கர்வம் இருக்கலாம், ஆனால் அது எல்லாத்துக்குமே எல்லாத்தையுமே பகவான்கிட்ட நம்ம வந்து ஒப்படைக்கணும். அப்படி ஒப்படைச்சு இந்த உலகத்தில் நான் எல்லாம் நடக்கட்டும், எது நடந்தாலும் அவனுடைய செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாரத்தை பகவான் மேலே போட்டுவிட்டு சுவாமிகிட்ட நமஸ்கரணம் பண்ணுறது அப்படிங்கிறது வித்யாவாசம்னு சொல்லுவான். இப்போ அவித்யாவாசம்ங்கிறது இது, அதாவது தேவையில்லாத விஷயத்தை நோக்கி நம்ம வருத்தப்பட்டுருப்போம். உத்தியோகத்தை நினச்சி, தொழிலை நினச்சி, பணத்தை நினச்சி, இவா பேசலையே, அவா பேசலையே, இவா அப்படியாக்கும், இவா இப்படியாக்கும், அதாக்கும், இதாக்குமே, இவங்க வளர்ந்துட்டாங்களே, நான் வளரலையே, இதெல்லாம் அவித்யாவாசமாக சொல்லப்படுகிறது. வித்யாவாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது பகவானுடைய ஸ்மரணம் மட்டும்தான். அப்போ நீங்கள் எதில் இருக்கேள் அப்படிங்கிறத வேதாந்தத்தில் ரிஷிகள் ரொம்ப அழகாக சொல்கிறா. இதை எடுத்துட்டாலே போதும், ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையே நமக்கு வராது. இன்றைக்கி குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை ஸ்ட்ரெஸ் இந்த வார்த்தை தான் நம்ம எங்கே பார்த்தாலும் நமக்கு கேட்டுருக்கு. இதிலிருந்து வெளியில் வரத்துக்கு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. மூணு விதமான கடன்கள் இந்த உலகத்தில் நம்ம எடுத்துகிட்டு வரோம். என்னென்ன கடன்கள் அப்படின்னு கேட்டுட்டேன்னா, பித்ருக்கடன் நம்ம வந்து பித்ருக்கடன் நம்ம பெரியவங்களுக்கு பண்ணக்கூடிய பித்ருக்கடன். அடுத்தது பக்தி கடன், நம்ம இறைவனுக்கு பண்ணக்கூடிய செயல்கள். அடுத்தது கர்மா கடன், இந்த கர்மாவில் நீங்கள் பண்ணக்கூடிய நல்லது. எனக்கு என் குடும்பத்தில் அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் இருக்கா, இவாளையே காப்பாற்ற முடியல, நான் மற்றவாளை எப்படி காப்பாற்றுவேன்? இதெல்லாம் விட்டுவிட்டு நான் மற்றவாளை காப்பாற்றினேன்னா, குஜேலனுக்கு கிருஷ்ண பகவான் சொன்னது தான், அப்பா உன் பக்கத்தில் இருக்கிறவா இவாளை பார்த்துக்கோ, அம்மாவை பார்த்துக்கோ, மாமியாரை பார்த்துக்கோ, மாமனாரை பார்த்துக்கோ, இதெல்லாம் விட்டுவிட்டு பக்கத்துக்காராட்ட நான் நன்னா பேசுகிறேன், நன்னா பழகிறேன், நான் ரொம்ப நன்னவான்னு சொல்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. இதுவும் அவித்யாவாசம்னு சொல்கிறார். எவ்வளோ அற்புதமாக வேதாந்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்த வித்யாவாசம் அவித்யாவாசத்தை நம்ம வாழ்க்கையில் தெரிஞ்சுட்டோம்னா ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து புரிய வரும். எல்லாத்துலேயும் இருப்போம், ஆனால் எதுலேயும் மனசு லயக்காமல் இருப்போமா? இதைத்தான் வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மூணு விதமான கடன் என்ன கடன்கிறத நம்ம சரியாக பண்ணிட்டோம்னா, இந்த கர்மாவிலேருந்து இந்த கடன்களை தீர்த்துட்டோம்னா
நம்ம இறைவனை அடைய முடியுங்கிற மந்திரம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நா கர்மணா மனாரம்பான் நைஷ்கர்மியம் புருஷோஷனுதே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்மத்தினை செய்யாமல் மனிதன் மோட்சத்தினை அடைவது இயலாத காரியம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஆக இன்னைக்கு வித்யாவாசம் அவித்யாவாசம்ங்கிற ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்தோம். எதை நினச்சி கவலைப்பட்டுருக்கோம், எதற்காக ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், டிப்ரெஷன் ஆகிறோம், ஒரு ஷணம் நீங்கள் நினச்சி பாருங்க. நிரந்தரமில்லாத விஷயத்துக்காக, நிரந்தரமான விஷயம் பக்தி, இறைவனுடைய செயல் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து போங்க. நிச்சயமாக இது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்த நீங்கள் பிடிச்சிட்டேன்னா இது அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்கிறேன், திக்கற்றோருக்கு தெய்வம் தான் துணை. இந்த மாதிரி நிறைய வேதாந்த இன்ஃபர்மேட்டிவான விஷயம் இனி வரக்கூடிய ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலார்த்த மகேஷ். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு ரகரோகரா. நன்றி.